செமையா இருந்துச்சு. சைக்கிள் ஸ்கிரிப்ட்ல நல்லா பண்ணிருந்தாங்க. கிட்ஸ் மாதிரி கிட்ஸுக்கு நல்லா இருக்கும் இந்த படம். அப்படியா, கிட்ஸுக்கு நல்லா இருக்குமா? நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? என்னெல்லாம் பிடிச்சிருந்தீங்க? பாட்டு படமே பிடிச்சிருந்துச்சு. அவங்க அதுல சைக்கிள் எல்லாம் ஓட்டுவாங்க பாத்தீங்களா? அந்த அவங்க கிட்ட படம் நல்லா இருந்ததா? சின்ன வயசு மெமரிலாம் தூண்டுற மாதிரி இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம் படம். ஸ்டோரி எல்லாருமே நம்ம சின்ன வயசுல பார்த்த எல்லா நம்ம வாழ்க்கையில் நடந்த ஸ்டோரி தான் படத்தமா இருக்கு. சின்ன வயசு மெமரி நம்ம ரெகனைஸ் பண்ணி ரீவீல் பண்ணும் திருப்பி வாழும். படம் சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி படம் வந்து பார்க்கலாம். நம்ம ஆதரிக்கணும் இந்த மாதிரி படங்களும். நம்ம சின்ன வயசுல தொலைச்ச எல்லா மெமரி எல்லா கனவுகள் சார் வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆமா, எல்லாமே சூப்பரா இருக்கு. கூட்டிட்டு வந்து அவங்களையும் பண்ண வச்சு வந்தது. ஆமா ஆமா, நம்ம பட்டது அவங்களும் அவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணணும். அவங்களும் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கணும். நல்ல படம் இது. இந்த படத்தில் நம்ம ஆதரிக்கணும். தேங்க்யூ 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 ப்ரோ. படம் நல்லா இருக்குது ப்ரோ. சைக்கிள் நம்ம எப்படி கத்துக்கிறோம் அதை பார்த்துட்டேன் ப்ரோ. நான் நிறைய பேர் நான் கற்றுக் கொடுத்துறேன் ப்ரோ. சைக்கிள் ப்ரோ அடிச்சிருக்கேன். குரங்கு படம்லாம் நான் அப்படிதான் ப்ரோ கத்துனேன். நான் ரெண்டாவது படிக்கும் போது நான் கத்துனேன் சைக்கிள். அதை ஆமாம் ப்ரோ, முட்டிக்கிட்டுல ரெண்டு மாதிரி போயிடுச்சு. செட் பண்ணி வச்சுக்கிறேன். சூப்பராக இருக்குது. இங்கே வாங்க வாங்களேன். படம் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது படம்? நல்லா இருந்துச்சு. என்ன படம் பார்த்தீங்க? படத்தில் என்னெல்லாம் பார்த்தீங்க? சாங் நல்லா இருந்தது படம். என்ன பொறுத்த வரையும் படம் நல்லா தான் இருந்தது. பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு இந்த உங்களை மாதிரி வயசு பசங்க தான் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கா படம் பார்க்கறதுக்கு? ஆ, அவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதை சாங் நல்லா இருந்தது. நல்லா இருக்காங்க. எப்படி ஓட்டுறாங்க சைக்கிள்? அதில் சைடாக ஓட்டுறாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு ஓட்டுறாங்க. அது பேர் தான் குடம்பு போடுறது. தெரியுமா உங்களுக்கு? ஜாலியாக இருந்துச்சா? ஜாலியாக பார்த்தியா? இந்த படத்தில் வேறு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது? அந்த குரங்கு பிள்ளைகள் சைடாக பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கீழே விழுந்து கஷ்டப்பட்டு பண்ணது. திரும்ப என்ன ஏழு வருமா? சரி, ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். சாங்கு நல்லா இருக்கு. சாங்கு நல்லா இருக்கு. படத்தில் என்ன மாதிரியான கதை, என்ன எப்படி? இது அப்பாவும் பிள்ளைக்கும் பசங்க, இது சாரி, சின்ன சின்ன பசங்களாம் நடிச்சிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணிக்கிறாங்க. போர் அடிக்காமல் போதுங்களா? மூவி நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வரும்போது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வரல. குரங்கு பெடல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, பார்க்கலான்னு ஒரு சஜஷனில் வந்தோம். சூப்பராக இருக்கு. ஒரு அஞ்சு பசங்க சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறாங்க. அதை தான் படத்தில் எடுத்திருக்காங்க. ஃபைனலாக அவங்க கற்றுக்கிட்டாங்களா இல்லையா, அவங்க அப்பாவுக்கு சைக்கிள் ஓட்டவே மாட்டார், அவரும் ஓட்டுறாரா இல்லையா, அதுதான் கதை. ரொம்ப சூப்பராக போர் அடிக்காமல் அழகாக கொண்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளேலாம் நல்லா இருக்குது. ஸோ விஷுவலாகவும் பார்க்கவும் நல்லாயிருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அண்ணா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப கம்மியாச்சு. கிட்ஸ்லாம் வந்து பார்க்குற படங்கள் ரொம்ப கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கம்மியாச்சு. இதுக்கு முன்னாடி முன்னாடி வந்து ஆமாம், அயலான்லேயே நான் சொன்னேன், இந்த வாட்டி பொங்கலுக்கு எந்த படம் வந்தாலும் அயலான் தான் ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லா தேட்டர்லையும் அயலான் தான் ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. இந்த படமும் நல்லா இருக்குது. கொஞ்சம் அவேர்னஸ் வேணும் பப்ளிக் சைடில். அதான்
அவங்க கூட்டிட்டு வரணும். நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க எங்கடா போறதுன்னு, அவங்களுக்கும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் வேணும்னு யோசிப்பாங்க. ஆனா இது முழுக்க முழுக்க குழந்தைங்க வந்து பார்த்தா நல்லா இருக்கும். அந்த சைக்கிள் ஓட்டுறது சைக்கிள், ஆமா யாரும் சொல்லி கொடுப்பா சைக்கிள் ஓட்டி எடுத்தோடனே சீட்ல ஏறி உட்காந்து ஓட்ட முடியுமா? கண்டிப்பா அதுல வந்து நான் பெருமை கொள்கிறேன். அதே டைம்ல அந்த 90s சாக்லேட் வைப்பாங்கல்ல அந்த கலர் கலரா, சோ அந்த முட்டையெல்லாம் காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு, கனெக்டிவிட்டியா இருக்கும் படம். ஆமா ஒரு டச்சிங் இருக்கு. காளி வெங்கட் சார் எல்லாத்துலேயும் இப்போ அப்பா கேரக்டர்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக அநீதி படத்தில் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஸோ இதுலேயும் ஒரு டெரரான அப்பா மாதிரி இருக்கிறாரு ஸ்ட்ரீட்டாக, சூப்பராக இருக்கு. ஆ இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது, நாஸ்டாலஜி மெமரிஸ் தான் ஃபுல்லாக நல்லா இருக்கு. ஆ நிறைய இருக்கு ப்ரோ, நம்ம வாடகை சைக்கிளாக எடுத்து ஓட்டியிருப்போம்ல, அதுதான் எல்லாம் ஞாபகத்துக்கு. நீங்கள் போய் ட்ரை பண்ணணும், படம் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. எல்லாம் பழைய ஆளுங்க. எப்படி இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது? எல்லாம் நல்லா இருந்தது ப்ரோ. நம்ம நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் உங்கள் சின்ன வயசை ஃபீல் பண்ணுவீங்க. ஓட்டக்கூடாது அப்படின்னு அப்பா திட்டி திட்டி வளர்க்குறாரு. இருந்தாலும் பையன் அதை விட்டு வெளியே வந்து கச்சா சைக்கிள் ஓட்டுறோம். அது யாருமே பெரிய நடிகர்கள்லாம் இல்லை படம் பண்ணுறது, இருந்தாலும் போட்டிக்காமல் போகுதுங்க. ஆ நல்லா இருக்கு, சூப்பராக தான் இருக்கு. ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். ஆனால் எல்லாரும் பார்க்கலாம், ஜாலியாக இருக்கு. ஆமாம் ப்ரோ, குரங்கு படம் எப்படி இருக்குன்னு? நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்தது. பெஸ்ட்டாக போகுதுங்களா? ஆ நல்லா போகுது, அவ்வளோதான். இல்லை ஏதாவது உங்களுக்கு படம் இந்த போர் அடிக்கிற மாதிரி இல்லை லாக இருக்க மாதிரி என்ன மாதிரி? இல்லை இல்லை நல்லா போகுது, நல்லா தான் இருக்குது படம். ப்ரோ நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருந்தது? தண்ணி கேன் போட வந்த ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க படம். ரொம்ப நல்லா இருக்கு, குறிப்பாக அந்த கொங்கு தமிழ் கொஞ்சம் விளையாடக்கூடிய அந்த கோவை மண்ணை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த படம் வந்து சைக்கிள் ஓட்ட தெரியாத ஒரு அப்பாக்கும் சைக்கிள் ஓட்டி கற்றுக்கணும் நினைக்கக்கூடிய ஒரு பையனுக்குமான ஒரு ஒரு வாழ்வியலை வந்து இந்த படம் அழகாக பேசியிருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த குறிப்பாக அந்த மாரிப்பன் சொல்லக்கூடிய அந்த சின்ன பையன் ரொம்ப அழகாகவே வாழ்ந்துருக்கிறான்னு சொல்லலாம். அவ்வளோ இயல்பாக இருந்துச்சு அவரோட நடிப்பு. கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், இந்த கோடைக்கான ஒரு சிறப்பான படம், குழந்தைகளோடு வந்து பாருங்கள், நல்ல படம். சிவகார்த்திகேயன் பிரசன்ஸ்னு போட்டிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி மக்கள் வந்து நம்பி பார்ப்பாங்க, அது ஒருத்தா ஒரு ஃபீல். கண்டிப்பாக கண்டிப்பாக ஒருத்தான படம். அண்ணன் வந்து தொடர்ச்சியாகவே நல்ல படங்களை தான் தயாரிச்சிட்ருக்காங்க. கணாக்கு பிறகு இது வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸை மையமாக வச்சு சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். குறிப்பாக எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா புகைப்பிடிப்பது உடல்நலத்திற்கு தீங்கானது அப்படிங்கிறத நம்ம எல்லா படத்துலையுமே பார்த்துருப்போம். இந்த படம் வந்து விளையாட்டு வந்து ஆரோக்கியமானது அப்படிங்கிறத பிரசன்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மலாம் படிக்கும்போது வந்து நம்மளோட பிடி பீரியடை வந்து கணக்கு வாத்தியார் எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ அது வந்து ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படிங்கிறத வந்து ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரதர். இன்ட்ரெஸ்ட்டாக போகுதுங்களா? நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டாக தான் போகுது. சிவகார்த்திகேயன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படம் வந்து மக்கள் நம்பி பார்ப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ போர் அடிக்காமல் போகுது? போர் சுத்தமாக போர் அடிக்கிறார், படம் சூப்பராக இருக்கு.